விவர்ஸ், இது உங்களுக்கான சுவையான ருசிகரமான நிகழ்ச்சி. ஆனந்த அனுபவம் தரும் அரோமா அக்மார்ட் நெய் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. இன்றைக்கு என்னென்ன ரெசிபிஸ் நமக்காக காத்துட்டு இருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ இன்றைக்கு நமக்காக விதவிதமான ரெசிபிஸ் சமைச்சு காட்ட வந்திருக்காங்க திருமதி ஸ்ரீபாலா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் மேம். இன்னைக்கு எங்களுக்காக என்னென்ன ரெசிபிஸ் செய்ய போறீங்க? நம்ம வந்து முதல்ல கேரளா போயிடுவோம். ஓகே, நான் கண்டிப்பா உங்களுடைய ஷோ அப்படின்னால இன்னைக்கு எங்க டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் வரும். சரி, நீங்க கேரளா கூட்டிட்டு போறீங்க, அப்புறம் கேரளால இருந்து நம்ம இட்டாலி போறோம். கேரளால இருந்து அப்படியே நம்ம இட்டாலி கூட்டிட்டு போறாங்க. சோ ஃபர்ஸ்ட் நம்ம கேரளா போறோம். கேரளா போறோம். ஓகே, எப்படி நம்ம வந்து ஒரு மார்னிங் அவங்க எல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்ல ஒரு டிஷ் சாப்பிடுவாங்க, பழம் நொறுக்கு அப்படின்னு, அதை நம்ம பண்ண போறோம் இங்க. ஓகே, சோ இப்போ வந்து ஸ்ரீபாலா அவர்கள் நம்மள வந்து கேரளாக்கு கூட்டிட்டு போய் பழம் நொறுக்கு அவங்களுடைய பாரம்பரிய பிரேக்ஃபாஸ்ட் நமக்காக செய்து காட்ட போறாங்க. செய்யலாமா? கண்டிப்பா. பழம் நொறுக்கு செய்வதற்கு தேவையான பொருட்கள்: நேந்திரம் பழம், தேங்காய்பால், நெய், சர்க்கரை, ஏலக்காய் தூள். சோ கேரளா அப்படின்னாலே வந்து ஒண்ணு தேங்காய், அடுத்தது நேந்திரம் பழம். சோ அது ரெண்டுடைய காம்போல இந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி பண்றீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து நேந்திரம் பழத்தை இந்த மாதிரி சர்க்கிளா கட் பண்ணிக்கிறாங்க, சின்ன சின்ன பீசஸா. சோ இதனுடைய டியூரேஷன் எவ்வளவு நேரமா? 10 minutes. 10 minutes. ஓகே, மேக்ஸிமமே 10 minutes தான். இப்ப இந்த கடாயில நம்ம இப்ப கொஞ்சம் நெய் விடுவோம். சோ நம்மளுடைய சுவையான மனமான அரோமா நெய் எடுத்துடலாமா? எஸ் இதுக்கு வந்து ஒரு 1.5 spoon டீஸ்பூன் வந்துனா 1.5 spoon. அரோமா நெய்யோடைய அந்த வாசம் வந்து பாட்டில் ஓபன் பண்ணும்போதே ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அந்த கிளேஸ்ட் அப்படிமோ, அதாவது இந்த நெய்யில வந்து இந்த பழம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு ஒரு பொன் நிறம் வரும் அதுக்கு. ஓகே, நெய் நல்லா உருகிடுச்சு. இத நம்ம வந்து அப்படியே கொட்ட கூடாது, டிராப் பண்ணணும். ஓகே, ஒண்ணுன்னா ஏன்னா அதை அப்படியே டிராப் பண்ணிட்டீங்கன்னா ஒண்ணு நெசுங்கி போயிடும் குக் ஆகும் போது, அந்த நம்மளுக்கு தேவையா எப்படி நம்மளுக்கு எதிர்பார்க்கிற அளவு வராது. மேம், நீங்க ஜென்ரலாவே ஒவ்வொரு ஊர் ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாம் நீங்க ஒவ்வொரு வாட்டி சொல்லி கொடுக்குறீங்க, செய்து காட்டுறீங்க. சோ இந்த ரெசிபி நீங்க எப்படி கத்துக்கிட்டீங்க? இது என்னோட கலீக், எங்க ஆபீஸ்ல என்னோட கலீக் வந்து சத்யான்னு. ஓகே, அவங்க வீட்டுல பண்ற பிரேக்ஃபாஸ்ட் இது. ஓ சூப்பர். இதுல நீங்க எதுவும் மாத்தலையே? இல்ல, எதுவுமே மாத்தல. இப்ப அது ஒரு பெரிய அதிசயமான ஒரு விஷயம், எதுவுமே சேஞ்ச் பண்ணாம அப்படியே வந்து சொல்லிக்கோ. அப்ப நீங்க இன்னும் இதை யோசிக்கலன்னு அர்த்தம். ஆமா, இல்ல இதுல அவ்வளவு நல்லா இருக்கா, இதுல எனக்கு வந்து இதை வேண்டாம், ஒண்ணும் பண்ண வேண்டாம், பண்ணுவேன். ஆமா, டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தோணுது. ஃப்ரூட்ல வந்து நேந்திரம் பழம் ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு பழம். சில நம்முடைய ஸ்கின் டோனுக்கு எல்லாம் வந்து ரொம்ப 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 நல்ல ஒரு ஃப்ரூட் அது. இது அப்புறம் எங்க ஊர்ல எல்லாம் கிடைக்கும், சேலத்துல எல்லாம் மொந்தம் பழம்னு வாழைக்காயே பழமாயி இருக்கும். அதெல்லாம் வாழைக்காய் இருக்கு இல்லையா, அத வந்து மொந்தம் பழம் அப்படிம்பாங்க. ஓகே, அது வந்து அந்த வாழைக்காய பழமாக்கின பழம் அது. ஓகே, அதெல்லாம் நாங்க வந்து சம்மர்ல கண்டிப்பா அதெல்லாம் சாப்பிடுவோம், அவ்வளவு குளிர்ச்சி உடம்புக்கு. ஓகே, இந்த பாத்தீங்களா, இந்த கிளேஸ்ட் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி அது வரணும். ஓகே, இது நெய்ல பண்ணும்போது அதோட அந்த டேஸ்டே வந்து. நம்மளுடைய ரெசிபிஸே வந்து மோஸ்ட்லி எல்லாமே அது மாதிரி ஒரு டேஸ்ட், இந்த மனமே வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும். எனக்கு கேரளா குவிசில பிடிச்சது என்னன்னாக்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்கிரீடியன்ஸ் கிடையாது, சிம்பிளா வச்சுப்பாங்க அண்ட் ஃபாஸ்டா முடிக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. பட் அவங்க செலக்ட் பண்றது சூஸியா, அது ஃபிளேவர் டேஸ்ட் எல்லாம் அதிகம் கொடுக்கற இது. ஆமா, இது நல்லா குக் ஆயிடுச்சு. ஓகே, நம்ம இதுல இப்போ சுகர் ஆட் பண்ணலாம். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வந்து ஜாஸ்தி பண்ணலாம். சோ ப்ராபபிலி இந்த ஒரு ஒரு பழம் இருக்கிறதுனால ஒரு 4 spoons சுகர் போடலாம். ஓகே, அந்த சுகரையுமே நான் வந்து நல்லா இப்படி, ஏன்னா இந்த கிளேசிங் அப்பதான் நல்லா வரும். ஓகே, இது பெரிய ஸ்பூனா இருக்கு ப்ராபபிலி. சோ வந்து ஒரு 3 உடனே நிறுத்திக்கிறேன்.
ப்ராபப்ளி டீஸ்பூன் எடுத்தீங்கன்னா 4 ஈஸியா போட்டுருவோம். ஓகே, நேந்திரம் பழத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸ் லெவல் அதை வந்து ஹை பண்றதுக்குமே வந்துட்டு இந்த நேந்திரம் பழம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ அதனாலதான் இப்ப வந்து அவங்க எடுத்துக்கிற ஃபுட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த சைட்ல எல்லாம் தேங்காய் பால், தேங்காய், நேந்திரம் பழம் இப்படி எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஹெல்த் கான்சியஸாவே இருக்கனாலதான் அவங்களுடைய ஸ்கின் டோன் கூட எப்பவுமே அழகா இருக்கும். அவங்களுக்கு அப்புறம் அந்த ஃபிஷ் கன்சம்ஷன்னால அவங்களோட ஸ்கின் டோன் ரொம்ப நல்லா இருக்கும். அவங்களும் சரி பெங்காலிஸும் சரி. மேம், இப்போ நேந்திரம் பழம் தவிர்த்து வேற ஏதாவது ஒரு ஃப்ரூட் போட்டு இல்ல வேற வாழைப்பழம் ஏதாவது சேர்த்து இந்த ரெசிபி பண்ணா எப்படி இருக்கும்? மேபி சக்கை, அவங்க ஊர் சக்கை, நம்ம நம்மளோட பலாப்பழம் நல்லா வரும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளி செவ்வாழைப்பழம் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஏன்னா அந்த ஒரு குழையாம அந்த திக், அதாவது நல்ல குக்கார மாதிரி நம்ம ஊர் பழம்னாக்க செவ்வாழை யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க யோசிக்கல. அதுக்காக இப்ப சரி எடுத்து கொடுத்தா டக்குன்னு நீங்க பாருங்க, உடனே ரெண்டு சொல்லிட்டீங்க. ஏன்னா இது வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கிறது வந்து நம்மளுக்கு பலாச்சோளம், அதுவும் இதுல அப்படியே மாத்தி பண்ணிடலாம். செவ்வாழைப்பழமும் இந்த அளவுக்கு அந்த அது குக் பண்ணும் போது திக்கா இருக்கும், அதனால குக் பண்ணும் போது நம்மளுக்கு வந்து அது குழையாது. சோ எவ்வளவு நேரம் மிக்ஸ் ஆகணுமா? இந்த சக்கரை வந்து அந்த உருகிடணும் அவ்வளவுதான். அந்த கிளேசிங் ஆகும், ஃபுல்லா கிளேஸ் ஆகும், அந்த கேரமலைஸ்ட் ஆகும். அந்த சுகரை வந்து இந்த ப்ரௌன் ஆகுது இல்லையா, இந்த இது பேர் தான் கேரமலைசேஷன் வாங்க. அது ஆன உடனே நம்ம இது மேல தேங்காய் பால் விட போறோம். இப்ப தேங்காய் பால், இதுல தேங்காய் பால் ஆல்ரெடி கலந்து வச்சிருக்கோம். திக்கு தேங்காய் பால் ஃபர்ஸ்ட் பால் எடுத்து விடணும். சோ ஆல்ரெடி வந்து இந்த ரெசிபி வந்து கேரளா டிஷ்னாலே தூக்கலா இருக்கும். சோ அதுல வந்து ஆரம்ப ஸ்டேஜே வந்து நம்மளுடைய அருமையான அரோமா நெய் அது சேர்த்து வேற செஞ்சிருக்கோம். சோ கண்டிப்பா வந்து இன்னும் டேஸ்ட் வந்து கூடுதலா தான் இருக்கும். அப்படியே இது வந்து அப்படியே அதை உறிஞ்சுன்றோம். இந்த தேங்காய் பால் வந்து இந்த வாழைப்பழம் வந்து உறிஞ்சுக்கும். அப்படியே மார்னிங் டைம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். என்னோட நான் பிரேக்ஃபாஸ்ட் இதை அடிக்கடி சேர்த்துப்பேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். இது இப்ப வந்து இதுல ஒரு கொஞ்சம் நெய் விடலாம். அப்புறம் ஒரு ரொம்ப ஒரு தேவையில்லை ஒரு எண்ணெய்க்கு ஒரு ஃபிளேவருக்கு. அப்புறம் ஏலக்காய். இப்ப ஃபைனல் டச்சா லைட்டா வந்து ஏலக்காய், ஏலக்காய் தூள். அப்புறமா இப்ப ஒரு அது முடிக்கும் போது நெய், அரோமா நெய்யோட அந்த பிளேவர் வந்து மேம்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால இப்ப திரும்பவும் வந்து ஃபைனல் டச்சா வந்து கொஞ்சம் நெய் வந்து சேர்த்துக்கிறாங்க. மேம், இப்போ பழம் நொறுக்கு எந்த லெவல்ல இருக்கு? முடிஞ்சாச்சு, நீங்க சாப்பிடலாம். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஓகே, தேங்க்யூ மேம். இப்ப நம்ம சர்வ் பண்ணிடலாமா? அவங்க கட் பண்ணதுல இருந்து நெய்ல வந்து ஃப்ரை பண்ணது, சுகர் வந்து தூவி விட்டது, அண்ட் இப்ப அதை சர்வ் பண்ற விதம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அழகா பொறுமையா நிதானத்தோட இருக்கு. சோ அப்பதான் வந்து அது நமக்கு வந்து பீசஸா வந்து எடுத்து சாப்பிட முடியும். இல்லைன்னா வந்து ஒன்னோட ஒண்ணு வந்து ஃபுல்லா மர்ஜ் ஆகி அப்புறம் கூழ் தான் கிடைக்கும். சோ பழம் நொறுக்கு தேங்க்யூ மேம். ஆரோக்கியமான நம்மளுடைய வந்து அரோமா நெய் சேர்த்து அதோட தேங்காய் பால் விட்டு இந்த எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச நேந்திரம் பழம் இதால வந்து இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்ப இதனுடைய சுவை எப்படி இருக்குன்னு பாக்கலாம். வா, சான்ஸே இல்ல மேம். சூப்பர்பான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நீங்க வந்து செஞ்சு கொடுத்துருக்கீங்க. தேங்காய் பால் ஆக்சுவலா நீங்க வந்து யூஸ் பண்ணது கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அதனுடைய பிளேவர் வந்து ரொம்ப நல்லா வந்து தெரியுது. அது இந்த பழத்தோட சேர்ந்து அது நல்ல மர்ஜ் ஆயிருக்கு. ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்ட் கொடுக்குது மேம். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. பழம் நொறுக்கு செய்யும் முறை: கடாயில் நெய் ஊற்றி வெட்டி வைத்த நேந்திரம் பழத்தை பொரித்தெடுக்கவும், அதில் சிறிது சர்க்கரையை தூவி பொரிக்கவும். இதோடு தேவையான அளவு தேங்காய் பால், ஏலக்காய் தூள், சிறிது நெய் சேர்த்து பரிமாறினால் பழம் நொறுக்கு தயார். ஓகே வேவர்ஸ், இன்றைக்கு நம்மளுடைய எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ரெசிபியா இந்த பழம் நொறுக்கு நமக்காக ஸ்ரீபாலா அவர்கள் ரொம்பவே இனிப்பா அழகா இன்ட்ரெஸ்டிங்கா செஞ்சு காட்டிட்டாங்க. இதை கட்டாயமா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.